தொழில் புரட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து தொழிலாளர்கள் என்ற வர்க்கம் உருவாகி இருந்து கொண்டே தான் இருக்குது. இன்றைக்கு அந்த தொழிலாளர் வர்க்கத்துடைய நிலைமை என்னவாக இருக்குது? இப்போ நம்ம மே தினத்தை நாளைய தினம் உலகம் முழுவதும் தொழிலாளி வர்க்கம் மே தினத்திற்காக 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர சமூக பணி என்கிற அந்த கோரிக்கைக்காக போராடிய அந்த போராட்டத்தில் அடி வாங்கி ரத்தம் சிந்தி உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய தினம் மே தினம். அதை வந்து உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் தங்கள் உரிமை வென்ற தினமாக கொண்டாடவும் செய்கிறார்கள். அந்த உரிமைக்காக போராடியவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்துகிறாங்க. இப்போ அந்த வரலாற்றின் பின்னணியில் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவினுடைய சிகாகோ வீதியில் ஹே மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எங்களுக்கு 8 மணி நேர வேலை வேண்டும், 8 மணி நேரம் உறக்கம் வேண்டும், 8 மணி நேரம் சமூக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏன் வைத்தாங்கன்னா, அன்றைக்கி வந்து 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சாங்க. ஆனால் 100 நூற்றாண்டுக்கு மேலாக 16 மணி நேரம், 18 மணி நேரம் வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி அதை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வேலை நேரத்தை குறைப்பதாக மாற்றினாங்க. பின்னாடி இதர தொழிலாளர்களுக்கும் அது 11 மணி நேரம் என்ற நிலையில் வந்து நின்றது. அதன் பிறகுதான் இந்த கோரிக்கை. அதைத் தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சோவியத் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி நடந்து முடிந்த பிறகுதான் 8 மணி நேர வேலை என்பது உலகத்தில் சட்டமானது. இந்தியாவிலும் கூட இந்திய விடுதலைக்கு பிறகுதான் அது சட்டமானது. ஆனால் இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறதா, நிறைவேறுகிறதா? இந்த 8 மணி நேர வேலை என்பதை இன்றைக்கி படித்தவர் முதல் படிக்காத பாமர தொழிலாளர்கள் வரை அனுபவிக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஐடியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க தன்னை தொழிலாளர் என்று சொல்லிக்கொள்வதில்லை, பொறியாளர்கள் என்று சொல்கிறாங்க. அந்த பொறியாளர்கள் ஒரு உற்பத்தியில் ஈடுபடுறாங்க. அந்த உற்பத்திக்கு பெயர் சாஃப்ட்வேர் என்று சொல்லப்படுது. அந்த சாஃப்ட்வேர் மென்பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராமர் அல்லது அனலைசிஸ்ட் அல்லது டெவலப்பர் என்று சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் தங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்கிறார்கள் என்று கேட்டால் அது வந்து கணக்கு இல்லை. சனி ஞாயிறு விடுமுறை என்று சொல்லப்படுது அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கெல்லாம் நேரம் வரையறை தீர்மானிக்கப்பட்டபடி சட்டப்படி அமுலில் இல்லை என்பதுதான் உண்மை. இதை அமுல்படுத்தக்கூடிய வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதனுடைய இயக்குநரகம் இருக்கிறது. அந்த இயக்குநரகம் எப்படி இந்த பணியை செய்கிறது என்று கேட்டால் அதுவும் போதுமான அளவுக்கு இல்லை. பல விதி மீறல்கள் நடந்துட்டுருக்கு. இந்த விதி மீறல்களை இன்றைக்கு இருக்கிற உலக முதலாளித்துவம், இந்திய பெருமுதலாளிகள் நிறுவனம், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இந்த அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயமாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் 8 மணி நேர வேலை என்பது ஆலைகளில் அமலாகுது. எங்கெல்லாம் தொழிற்சங்கம் இருக்கிறதோ அங்கு இந்த விதியை மீற முடியாத நிலை என்பது இருக்கிறது. எனவே தான் நாம் உலக தொழிலாளி வர்க்கத்துக்கு சொல்லுகிறோம், கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது, தொழிலாளி தன்னை தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட தொழிற்சங்கம் அவசியம் என்பதை நாம் வந்து வலியுறுத்துகிறோம். தொழிற்சங்கம் இருந்தால் அங்கு உரிமைகள் இருக்கும், அந்த உரிமைக்காக நாம் குரல் கொடுக்க முடியும், விதிமீறலை தடுத்து நிறுத்த முடியும் என்பதுதான் அனுபவமாக இருக்குது. அந்த விஷயங்களுக்கு தமிழ்நாடு அரசு உள்ளிட்டு இந்திய அரசு உள்ளிட்டு தொழிற்சங்க அங்கீகார சட்டத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மே தினத்தை கொண்டாடுறீங்கன்னா அன்றைக்கி வந்து போராடுறது தான் வேலையாக இருந்தது. தொழிற்சங்கம் வச்சுக்கலாமா, அதை அங்கீகரிக்கலாமா அப்படின்லாம் கேள்வி இருந்தது. இப்போ இதை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் செய்ய வேண்டும் என்பதை நாம் வந்து வலியுறுத்த வேண்டியிருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்திய உழைப்பாளி வர்க்கத்தில் எங்கெல்லாம் தொழிற்சங்கம் இருக்கோ அங்கே வந்து 8 மணி நேரம் அப்படின்றத நம்ம வந்து அமலாக்குறோம். ஆனால் பெரும்பாலும் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக மாற்றப்பட்டுருக்குறாங்கங்கிறது ஒரு அநீதியாக இருக்குது, சமூக அநீதியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது வார விடுப்பு என்பது இல்லாமல் இருக்குது, அங்கே வந்து மருத்துவ விடுப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ பேரிடர் என்று நாம் சொல்கிறோம், சுனாமி வருது, மழை வருது, புயல் வருது, இதர இப்போ இந்த கடுமையான கோடை காலத்தில் இருக்கிறோம், இதையொட்டி ஹீட் வேவ் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சில இக்கட்டான சூழல்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு, உதிரி பாட்டாளி வர்க்கத்துக்கு இருக்குதா
அப்படின்னா இல்லை, ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அமைப்பு சார்ந்த பெரும் தொழிற்சாலைகளிலேயே இது போதுமான அளவுக்கு இல்லை, இருந்தால் அதை காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைட், பண்ணி கொடுத்துடலாம். காம்பன்சேட் பண்ணி கொடுக்குறதுனால இன்றைக்கி நான் போகலன்னா இன்னொரு நாள் வேலை செஞ்சு கொடுக்கணும், எனக்கு எப்படியோ சம்பளம் உறுதி. ஆனால் உதிரி பாட்டாளி வர்க்கத்துக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் இல்லை. அப்போ மே தினம் என்பது 8 மணி நேர வேலை என்பதாக மட்டும் அன்றைக்கு பார்த்தார்கள். அன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய சுரண்டல். இன்றைக்கி சமூக பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த மே தின தியாகிகளின் பெயரில் தொழிலாளி வர்க்கம் புதிய உறுதி எடுக்க வேண்டியிருக்கு. அன்றைக்கு 8 மணி நேர வேலைக்காக போராடணும், இன்றைக்கி வேலை நேரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக போராடணும். அடுத்து நாம் வந்து உதிரி பாட்டாளி வர்க்கத்துக்கு சமூக பாதுகாப்பு தேவை என்பதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து 8 மணி நேர வேலை என்ற கோஷம் வந்துருச்சு. ஸோ இன்று வந்து அந்த கோஷம் வந்து இன்னும் அதிகப்படுத்தி 6 மணி நேர வேலை இந்த மாதிரி இதை நோக்கி நகர்ந்துருக்கணும். நம்ம பின்னோக்கி செல்கிறோமோ ஒரு வழியாக ஒரு பக்கத்தில்? இல்லை, அதை எந்திரகதியாக பார்க்க முடியாது. 6 மணி நேரத்தை நோக்கி நகர்ந்துருக்கணுமா அப்படின்னு எந்திரகதியாக பார்க்க முடியாது. ஆனால் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி முதலாளித்துவம் வந்து ஒரு பெரும் லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. தொழில்நுட்பம் வந்து ஆட்குறைப்புக்கு பயன்படுத்தி, இப்போ ஐடி தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஆட்டோமேஷன் ஏற்படுது, ரொபாட்டைசேஷன் ஏற்படுது. இந்த ஆட்டோமேஷன் ரொபாட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4, தொழில் புரட்சி 4, அது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக மாற்றிருக்கு. உற்பத்தியை அதிகப்படுத்தும் போது உற்பத்தி மனித மூலமான உற்பத்தியை விடவும் எந்திரங்கள் மூலமான உற்பத்தி மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போ இது வந்து உற்பத்தி அளவை அதிகரிக்குது, லாபத்தையும் அதிகரிக்குது. அதன் மூலம் நிறுவனங்களுக்கான இந்த உற்பத்தி நேரத்தை குறைக்க வேண்டியிருக்கு. இதை தான் வந்து கார்ல் மார்க்ஸ் அரசியல் பொருளாதாரம் மூலமாக சுட்டி காட்டியிருக்கிறாரு. அவசிய உழைப்பு நேரம் அது வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அவசிய உழைப்பு நேரம் குறைக்கப்படும் போது உபரி உழைப்பு நேரமும் குறைக்கப்படணும். இப்போ நீங்கள் வந்து 8 மணி நேர வேலையில் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி அவசிய உழைப்பு நேரம், என்னுடைய கூலிக்கான வேலை 4 மணி நேரம் செஞ்சேன், முதலாளிக்கான வேலை 4 மணி நேரம் செய்கிறேன். இப்போ என்ன ஆகுது, இந்த மிஷின் வந்ததுனால என்னுடைய கூலிக்கான வேலை வந்து 3 மணி நேரமாக 2 மணி நேரமாக குறையுது, முதலாளிக்கான வேலை நேரம் என்னவாக இருக்குது, 5 மணி நேரமாக 6 மணி நேரமாக உயருது. அப்போ அதன் மூலம் தான் லாபம் பெருகுது. இதை தான் கார்ல் மார்க்ஸ் 150 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். அதுலேருந்து தான் நாம் வலியுறுத்துகிறோம், உழைப்புக்கான நேரத்தை குறைக்கணும். அப்போ சும்மா இருப்பாரா? சும்மா இல்லை, சமூக பணிக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. சமூக பணிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் போது அதற்கான உற்பத்திகள் அதிகமாகுது, அதுக்கான செலவினங்களும் அதிகமாகுதுங்கிறத நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. வேலை நேரத்தை 6 மணி நேரமாக குறைப்பதில் நிச்சயமாக நியாயம் இருக்கிறது. அதை செய்வதற்கு அரசுகள் முன்வரணும். இன்றைக்கும் ஜெர்மனியில் அது பின்பற்றப்படுது, வேறு ஐரோப்பிய நாடுகளில் பின்பற்றப்படுது, ரஷ்யாவில் பின்பற்றப்படுது, இந்தியாவிலும் பின்பற்றப்படுவதற்கு தேவை இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் வலியுறுத்துறோம். இப்போ இந்த அரசுகள் பற்றி சொல்கிறீங்க, அரசுகள் எந்தெந்த வடிவத்தில் என்ன வழிமுறையில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முற்படணும், அதை பற்றியான இதை குறிப்பு சட்டம் வேணும். ரெண்டு வந்து இதுக்கான சில நடவடிக்கைகளை உறுதியாக பின்பற்றணும். குறிப்பாக சட்டம் ஏற்றினா மட்டும் போதாது, அதை கண்காணிக்கிற ஏஜென்சி இருக்கணும். அந்த ஏஜென்சி இந்தியாவில் இருக்குது, அது தொழிற்சாலைகள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அப்படின்னு இருக்குது. அதன் மூலம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வலியுறுத்தினா செய்ய முடியும். இப்போ தேர்தலுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் விடுப்புன்னு சொன்னாங்க, அதை வந்து யார் மூலமாக கண்காணித்தாங்க? இந்த தொழிலாளத்துறை மூலம்தான் கண்காணித்தாங்க. அப்போ இந்த தொழிலாளத்துறை எங்கெல்லாம் விடுப்பு தரவில்லையோ அந்த நிறுவனங்களுக்கான லைசன்ஸு ரத்து செய்யப்படும்னு எச்சரித்தாங்கல்ல, அதன் மாதிரி இது மாதிரியான இந்த வேலை நேரத்தை பின்பற்ற தவறுகிற நிறுவனங்களில் நாங்கள் லைசன்ஸை ரத்து பண்ணுவோம்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் உதிரி பாட்டாளி வர்க்கம் எண்ணிக்கை அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது, அதை பற்றியும் பேச வேண்டிய தேவை இருக்குன்னு தான் நான். இன்றைக்கி 8 மணி நேரம் வேலை இல்லை 10 மணி நேரம் வேலை அப்படின்னாலும் பரவாயில்ல, அதே நேரத்தில் எனக்கு எந்த சமூக பாதுகாப்பு இந்த வேலை மூலமாக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி போகக்கூடிய தொழிலாளர்கள், அவர்கள் ஏன் இப்படி போகிறாங்க, அதோட காரணிகள் என்னவாக இருக்குன்னு ஒரு தொழிற்சங்கவாதியாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இன்றைக்கி உதிரி, அதான் நான் வந்து எப்படி எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்தாகணும், நான் திருட முடியாது, நான் கொள்ளையடிக்க முடியாது, நான் சமூக குற்றவாளியாக நிற்க விரும்பலை. அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே சக்தி உழைப்பு சக்தி தான். அந்த உழைப்பு சக்தியை கொண்டு போய் எங்கேயாவது விற்றா தான் நான் வந்து வாழ முடியும். அந்த உழைப்பு சக்தியை வாங்கிறதுக்கு யார் இருக்கா? நான் ஒரு கட்டுமான தொழிலாளினா கட்டுமான மேஸ்திரி இருக்கார், அந்த மேஸ்திரி கட்டுமானத்தை யாருக்கு வீடு தேவையோ அவர் கட்டி கொடுக்குறாரு, அல்லது யாருக்கு நிறுவனம் தேவையோ அவர் கட்டி கொடுக்குறாரு. ஸோ கட்டுமான தொழிலாளி அப்படி போகிறாங்க, ஒரு தையல் தொழிலாளி இந்த மாதிரி போகிறாங்க. இப்படி பலரும் தன்னுடைய ஒரு சமூகத்தில் இருக்கிற நேர்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே சக்தி உழைப்பு சக்தி தான். அந்த உழைப்பு சக்தியை அவங்க விற்கிறதுக்கு முன் வர்றாங்க.
அதை மீட்டு எடுப்பதற்கு உழைப்பு சக்தி வந்து ஒவ்வொரு முறையும் மீட்டெடுக்கப்படணும். மீட்டெடுக்கப்படுவதற்கு வந்து அவங்களுக்கு வந்து சில தேவைகள் இருக்குங்கிற முறையில் கூலி தர்றாங்க. அதை தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், குடும்பத்தில் செலவினங்களுக்கு ஈடுபடுத்துகிறோம். தொழில் இன்றைய காலகட்டத்தில் வந்து கிக் தொழிலாளர்கள், ஜொமாட்டோ, சுகி இது போன்ற பல நிறுவனங்களில் கிக் தொழிலாளர்களாக வேலை பார்க்குறாங்க. இந்த தொழிலாளரோட நிலை என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து மூலதனத்தில் பெருக்கணும், முதலீட்டை பெருக்கணும், லாபத்தை பெருக்கணும் அப்படின்னா முதலாளிக்கு கிடைக்கக்கூடிய உழைப்பு சக்தி எதுவாக இருக்குன்னா கான்ட்ராக்டு, பயிற்சி, அத்தக்கூலி, தினக்கூலி அந்த மாதிரி பேரில் கம்பெனிக்குள்ளே ஆட்களை வச்சுருக்காங்க. நிரந்தரமற்ற தொழிலாளி, அவரை வந்து எப்போ வேணால் பயன்படுத்தலாம், எப்போ வேணால் தூக்கி வெளியில் எஞ்சிடலாம். அதே மாதிரி இப்போ கிக் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு வந்துட்டாங்க. அவங்க வந்து வெறும் சொமேட்டோ ஸ்விக்கி மட்டும் இல்லை, ஓலா உபேர் மட்டும் இல்லை, பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய யார்ட்டெல்லாம் மொபைல் ஃபோன் இருக்கோ அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் மளிகை சரக்கில் இருந்து துணிமணியில் இருந்து உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் மொபைல் ஃபோனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு ஒருத்தரை கொண்டு வந்து டெலிவரி பண்ண வைக்க முடியும். அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. அப்போ இதில் யார் முதலாளி யார் தொழிலாளி அப்படின்னா இந்த டெலிவரி பண்ணக்கூடிய எல்லோரும் தொழிலாளி. யார் முதலாளி அப்படின்னா நீங்கள் கடையில் இருக்கிற வியாபாரியை மட்டும் முடிவு பண்ண முடியாது, அந்த வியாபாரிக்கு உத்தரவு போடுற ஒரு உரிமையாளர் இருக்கிறார், அவர் தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஓனர். இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே ஏராளமான வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படி பல வகையில் புதிய புதிய வேலை வாய்ப்புகள் பெருகியிருக்கு. இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சமூக பாதுகாப்பற்ற வேலை வாய்ப்பாக மாறியிருக்கு. அப்போ இந்த சமூக பாதுகாப்பற்ற வேலை வாய்ப்பு அப்படின்னும்போது சொமேட்டோல ஸ்விக்கியில் அவருக்கு தேவையான 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 8 மணி நேரம் உழைச்சா போதும்னு எங்கே சொல்கிறாரு? பல நேரங்களில் வெளியில் சொல்லும்போது 4 மணி நேரம் வேலை செஞ்சால் போதுங்க, 1000 ரூபாய் கிடச்சிருது. 4 மணி நேரத்தில் 4 பேருக்கு சாப்பாடு டெலிவரி பண்ணால் உங்களுக்கு என்ன 250 ரூபாயா கிடைக்குது? அவருக்கு பெட்ரோல் எங்கே போடுவார், என்ன போடுவார்? 250 ரூபா சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சமூகம் வளர்ந்துருக்கு. அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறாங்க. அப்போ இந்த கட்டுக்கதையை தயவுசெய்து தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, இதை எதிர்க்க வேண்டியிருக்கு. கிக் எம்ப்ளாயீஸ் அப்படி தான் இருக்காங்க. ஓலா உபேரில் டிரைவராக வேலை செய்யக்கூடிய ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. மிக கடுமையாக உறிஞ்சப்படுறாங்க. எங்கேயோ ஒருத்தர், கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் உட்காந்துட்டு அவர் வந்து நான் 1 மணி நேரம் கார் ஓட்டினேன்னா அதில் கிடைக்கக்கூடிய காசை ஓலாவோட நிறுவனர் எடுத்துகிட்டு போகிறார். இந்த ஓலாவோட நிறுவனர் எப்படி இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுது? இதுதான் வந்து லாப அபகரிப்பாக மாறுது, சுரண்டலாக மாறுது, உழைப்பு கொள்ளை என்பது அதிகரிச்சிட்ருக்கு. இதையெல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே, வரம்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு தொழிற்சங்கங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறாங்க. அடுத்து வந்து நிரந்தரமான தொழிலாளி அப்படின்றது சொல்லப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் கம்பெனியில் பைக் உற்பத்தி பண்ணுறாங்க, கார் உற்பத்தி பண்ணுறாங்க, செல்ஃபோன் உற்பத்தி பண்ணுறாங்க, இந்த மாதிரி உற்பத்தி நிறுவனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் பெருமளவில் குவிஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஃபோன் வந்து நிரந்தரமாயிடுச்சு, ஃபோனில் இருக்கிற ஆப் நிரந்தரமாயிடுச்சு. ஆனால் ஃபோனை உற்பத்தி பண்ணுற தொழிலாளி நிரந்தரம் இல்லை, ஆப்பை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய தொழிலாளி நிரந்தரம் இல்லை. ஆப்பை பயன்படுத்துகிற சோறு சாப்பிட்றது நிரந்தரம், ஃபோன் நிரந்தரம், ஹோட்டல் நிரந்தரம், ஆப்போட உரிமையாளர் நிரந்தரம், ஃபோன் உரிமையாளர் நிரந்தரம். ஆனால் ஃபோனை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலாளி நிரந்தரம் இல்லை, ஃபோனுடைய ஆப்பை பயன்படுத்தி உத்தரவு வாங்கி வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு நிரந்தரம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமற்ற வருமானம், இவர்களுக்கு நிரந்தரமான வருமானம் என்பது தான் சமூக ஏற்றத்தாழ்வு. இந்த சமூக ஏற்றத்தாழ்வு உள்ளிட்டு பல விஷயங்களை வரம்புக்குள் கொண்டு வர வேண்டியிருக்குங்கிறதான் இந்த மே தினத்தில் நவீன தொழிலாளி வர்க்கம், புதிய தொழிலாளி வர்க்கம், உதிரி பாட்டாளி வர்க்கம் இவங்கெல்லாம் வந்து புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கிறதா நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைய சூழலில் இந்த தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த தொழிலாளர்களை அமைப்பாய் திரட்டுவதற்கு என்னென்ன சவால்கள் இருக்குது? உண்மையிலே வந்து வேலை போயிடுது. நான் தான் சொன்னேன், கான்ட்ராக்ட் தொழிலாளி, பயிற்சி தொழிலாளி, ஆக்ட் அப்ரண்டிஷிப்பு, அப்ரண்டிஷிப்பு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நாட்டில் இருந்த சட்டங்கள் வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. ஆனால் இந்த மோடி கவர்மெண்ட்டு கடந்த கொரோனா காலத்தில் 2020 மே மாதத்தில் 4 சட்டத்தொகுப்புகளை நாடாளுமன்றம் முடங்கி கிடக்குது, நாடே முடங்கி கிடக்குது, தொழிலாளி வர்க்கம் வேலைக்கு போக முடியாமல் இருக்குது, பட்டினியில் இருக்குது. ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்து கொரோனாவை பயன்படுத்தி முதலாளிக்கு சாதகமாக சட்டங்களை திருத்தினார். கொஞ்ச நஞ்சம் இருந்த நகமும் பல்லும் பிடுங்கப்பட்டது என்பது தான் உண்மை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் சட்டங்கள் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் சாதக சட்டங்களாக மாறியிருக்கு, அது ஒரு சவால். 2, தொழிலாளிக்கு வேலை போயிடும், கிடைக்கிற அறப்பட்டினி சோறு கூட கிடைக்காமல் போயிடுமே அப்படிங்கிற பயம் இருக்குது, அவரை நம்பியிருக்கிற குடும்பம் இருக்குது, அதனால் வந்து சங்கம் அமைப்பதற்கு தயங்குறாங்க. 3,
சங்கம் வைத்தால் டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நிறுவனங்கள் பேசுது. நான் குறைந்தபட்ச கூலி கொடுத்துட்டேன்னு சொல்லுது. இப்போ குறைந்தபட்ச கூலி ஒரு நாளைக்கு 1000 ரூபா, 26 நாள் வேலை செய்கிறோம், 26000 ரூபா குறைந்தபட்ச கூலி கொடுங்க அப்படின்னு தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துது. எங்கே ஒன்றிய அரசு கேட்டிருக்கு? மோடி வந்து இவ்வளவு தேர்தல் பிரச்சாரத்தில் எங்காவது ஒரு வார்த்தையில் நான் 26000 ரூபா குறைந்தபட்ச கூலி தருவேன்னு சொன்னாரா? இஸ்லாமியர் சொத்தை பறித்து கொடுத்துருவேன்றாரு, அதை பறித்து கொடுத்துருவேன்றாரு. 26000 ரூபா கூலி தருவேன், மாத உத்தரவாதம் இருக்குது எங்கள் ஆட்சி வந்தால் என்று சொல்லுவதற்கு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடிக்கு பாஜகவுக்கு வாயில்லை. ஏன்னா அவங்க கொள்ளையடிப்பதை அனுமதிக்கிறாங்க. அரசும் அனுமதிக்குது, சட்டம் அனுமதிக்குது, நிறுவனங்கள் அச்சுறுத்தி வச்சுருக்கு. இப்போ இதெல்லாம் கடுமையான சவாலாக இருக்குது. 3வது 4வது முக்கியமான விஷயம் வந்து தொழில் சங்கங்கள் எங்கெல்லாம் போராடி இருக்கோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக தொழிலாளர்கள் வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னை புறநகர் பகுதியில் தொழிலாளர்கள் பெரும் எண்ணிக்கையில் வேலை செய்கிறாங்க. அங்கே போராடக்கூடிய இடங்களில் வெற்றி கிடைச்சிருக்கு. இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் தான் வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ போராடினால் வெற்றி கிடைக்கும் என்பது நிறுவனமாயிருக்கு. இந்த மே தினத்தில் தொழிற்சங்கத்தின் மூலமாக சவால்கள் இருக்க தான் செய்யும், தடைகள் இருக்க தான் செய்யும், ஆனால் போராடினால் வாய்ப்பு இருக்குது, முன்னேற முடியும் என்பதை நாம் வந்து உணர வேண்டியிருக்கு. அதுதான் மேதின தியாகிகள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். ஆகஸ்ட் பைசோ அல்லது ஆல்பர்ட் பைசனோ அல்லது ஜார்ஜ் எங்கலோ அல்லது அடால்ஃப் ஃபிஷரோ இவங்கெல்லாம் தூக்கிலேற்றப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேதின தியாகிகள் அவங்க என்ன நிறம், வெள்ளையா கருப்பா, என்ன மதம், என்ன சாதி, என்ன மொழி, இதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் தொழிலாளிக்கு 8 மணி நேர வேலை என்பதை சமூக உத்தரவாதத்தை பெற்றுத்தந்த தியாகிகள், அந்த தியாகிகள் போராடினாங்க, வெற்றி பெற்றாங்க, இன்றைக்கி அவங்க பேரில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இது வந்து பல நேரங்களில் போராட்டத்தின் மூலம்தான் கிடைக்குது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அந்த வகையில் தான் இந்திய விடுதலை கிடைச்சிருக்குது. விடுதலைக்கு பிறகான போராட்டங்கள் தான் பல சட்டங்களை இந்தியாவில் கொண்டு வந்திருக்கு. இப்போ போராட்டங்கள் குறைந்ததுனால இல்லை, கார்ப்பரேட் பெருகினதுனால நம்ம நாட்டினுடைய சட்டங்கள் மாறுது. எனவே மாற்ற விடக்கூடாது. இந்த மே தினத்தில் நம்முடைய உரிமைகளுக்கான, புதிய உரிமைகளுக்கான, புதிய சட்ட திருத்தங்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பதுதான் இந்த மே தினத்தின் சூளுரையாக இருக்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.